அண்ணனுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு தொகுப்பில் நான் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ரிஷிகுமார், இது உங்கள் லெஜெண்ட் மீடியாஸ். அனைவரும் வரவேற்கிறேன். வீரன் திரைப்படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மராகத நாணயம் இயக்குனர் ஏஆர்கே சரவணன் அவருடைய இயக்கத்தில் வரக்கூடிய அந்த இரண்டாவது படம் வீரன். என்ன அப்படின்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய பிறந்தநாள். நம்ம லெஜெண்ட் மீடியா சார்பாகவும் நம்ம க்ரூ சார்பாகவும் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து அவர் பண்ணக்கூடிய படங்கள் வீரன் இருக்குது, பிடி சார் இருக்குது, இந்த மாதிரி அடுத்தடுத்து அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா, ஏஆர்கே சரவணன் பொறுத்தளவுக்கு மரநாடகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தாரு. நல்ல ரிப்போர்ட்ஸு, நல்ல கலெக்ஷனும் கூட. அந்த நீ கவிதைகளாக சாங்லாம் இப்போ வரைக்குமே ஃபுல் ட்ரெண்டிங்கில் ஸ்டேட்டஸ்லலாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீரன் படத்துக்கு அவர் தான் டிரெக்டர். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான் வந்து சொல்லி பேசிகிட்ருக்காங்க. செந்தில் தியாகராஜன் அண்ட் அர்ஜுன் தியாகராஜன் இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் சத்ய ஜோதி பேனர் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த படம் ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அன்பறிவு வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. எப்படிங்கிறது எப்படி போச்சு, என்ன ரிப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். சொல்லப்போனால் அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். எதையும் நெகட்டிவ் ஷேடாக சொல்லாமல் இப்படி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அவ்வளோதான். அடுத்து ஒரு பெரிய ஹிட்டை அவர் கண்டிப்பாக கொடுக்கணும். நல்ல வேலை அந்த படம் ஓடிடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். வீரன் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னொன்று, அதுக்கப்புறம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் இந்த படம் இருக்குது, பிடி சார் அப்படின்ற இந்த கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷன் ஒரு படம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நண்பகல் நேரத்து மயக்கம், இந்த மம்முட்டி அவர்கள் நடிப்பில் நண்பகல் நேரத்து மயக்கம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் 23rd February வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அஃபீஷியல் போஸ்டராக வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு கிறிஸ்டோஃபர் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் நண்பகல் நேரத்து மயக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.